வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு கஞ்சி அதுக்கு நூறு கிராம் ரைஸ் எடுத்துருக்குறேன் இது மான்புடி அளவு இது நூறு கிராம் பிடிக்கும் இதுக்கு ஒரு டம்ளர் இப்போ அரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம குக்கரில் இப்போ சேர்த்துடலாம் இது கூட கால் கப் அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இது ஐம்பது கிராம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வழக்கமாக சாதம் வைக்கும்போது நூறு கிராம் ரைஸ்னால் இரநூறு கிராம் தண்ணி வைப்போம் அதாவது ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ குக்கரை மூடி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் சிம்லையே வேக வச்சு எடுக்கலாம் அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் நம்ம ரைஸ் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இதை கரண்டியை வச்சு இன்னும் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம் பார்க்கவே நல்லா தெரியுது பூண்டு எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் பால் தேவையான அளவு நம்ம ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக வேணால் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கஞ்சியாக அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது தேங்காய் தவையோடு சாப்பிட போகிறோம் தேங்காய் தவல் கொஞ்சம் இதுக்கு காரமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட முருங்கைப்பூ கிடச்சிச்சின்னா அதுவும் சேர்த்து போட்டு வேக வைங்க இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு கேஸ் ஸ்டவ் இல்லாமல் உடம்ப பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் எல்லாருமே வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடுங்க ஒரு டென் டேஸ்க்கு ஒருக்கையாவது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்